வெல்கம் டு ரம்யா அண்ட் கிராஃப்ட் டிசைனிங். திஸ் இஸ் ரம்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுடியோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இது ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இதோட தீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சைடாக ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால் ஒரு கொடி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். கொடினாவே எப்பயும் நமக்கு இருக்கிறது தான் பூவும் இலையும். ஸோ அதை தான் நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொடி போட்டுட்டேன். இந்த கொடியெல்லாம் வந்து இந்த லைன் வந்து எதில் என்ன கலரில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, கோல்டன் இல்லாமல் ஆன்டிக் கோல்டன்லேயே கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி இருக்கிற அந்த ஜரி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் நீட்டாக தெரியுங்கிறதுக்காக. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேயும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கொடி மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு ஆன்டிக் பீட் மைக்ரோ பீடும் இங்கே வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து கோல்டன் மைக்ரோ பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியம் பீடும் வந்து கோல்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லீஃபில் வந்து என்ன எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, ஒரு சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு மூணு பீட் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு பீட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றி ஒரு பீட் வந்து போட்டு ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த பெட்டலுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, சுற்றி வந்து ஒரு ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் போடலை. ஃபஸ்ட்டு உள்ளே ஒர்க் பண்ணிவிட்டு தான் நான் எப்பயுமே வந்து பீட் போடுவேன். ஸோ அதனால் உள்ளே வந்து எப்படி ஒர்க் பண்ணேன்னா, இந்த பக்கம் த்ரெட்டு, இந்த பக்கம் பீடு, இந்த பக்கம் த்ரெட்டு, இந்த பக்கம் பீடு. ஏன்னா ரெண்டும் வந்து ஒரே இருந்தால் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி போடலான்னு சொல்லிட்டு இப்படி போட்டிருந்தேன். இதில் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, த்ரெட்டு ஏன் இந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதனால் தேன் கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலர் த்ரெட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பீடுமே தேன் கலர் மாதிரி கொஞ்சம் க்ரீன் ஆர் ப்ரௌன் அந்த மாதிரி மிக்சிங்காக இருக்கும், அந்த பீடு தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி இந்த எண்டில் வந்து ஒரு மைக்ரோ பீட் வச்சு அந்த ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டிருந்தேன். எந்த ஒரு கவுண்ட்டும் இதுக்குன்னு கிடையாது ப்ராப்பராக. இந்த இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்பில் வந்து சாட்டின் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் பீட் தான் வச்சேன் நான். ஸோ இங்கேயும் வந்து ஆன்டிக்கு, இங்கேயும் ஆன்டிக் கலராக இருந்தால் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அதனால் வந்து இங்கேயும் கோல்டன், இங்கேயும் கோல்டன், இதுலேயும் கோல்டன், இதுலேயும் கோல்டன் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டு சேம் அந்த சின்ன பெட்டலை இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல பெருசாக போட்டுட்டேன். மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து ஷால் மேபி மறைக்கலாம், அந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் தெரியாது நமக்கு. நெக்கு இங்கே தான் கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அதே அளவு லீஃபு இங்கேயும் மூணு, ஃபஸ்ட்டு மூணு பீடு அதை சுற்றி போட்டு ஒரு லீஃப் ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லீஃப் ட்ரா பண்ணி லீஃப் ஸ்டிச், இது லீஃப் ஸ்டிச்சில் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்டன் ஹோல் தான் வந்து கிராஸாக போட்டு லீஃப் மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு லீஃப் லீஃபாக ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரியே போட வேணான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கிராஸாக பட்டன் ஹோல் தான் இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே 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 வந்து இங்கே எல்லாமே க்ரீனாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே இந்த கலரு. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஜமிக்கி வச்சு ஒரு மைக்ரோ பீட் வச்சுக்கிட்டேன். சேம் இங்கேயும் அந்த மாதிரி பண்ணேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஓரளவுக்கு வந்துச்சு, சிம்பிள் டாப்காக கரெக்டாக வந்துச்சு. உங்களுக்கு இந்த டாப் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதோட ட்ரேஸ் நான் இதுக்கு ட்ரேஸ்லாம் எதுவும் எடுக்கலை. யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரேஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்த நெக்ஸ்ட் டாப் போகலாம். இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே விட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு கோல்டன்லேயே வச்சுருப்பேன், ஆனால் அது எல்லாமே கோல்டனாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் பீட் வச்சுட்டேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்கிறதுக்காக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டாப் போகலாம். இது வந்து ஒரு ஃபேண்டா கலர், இதில் வந்து க்ரீன் கலரில் வந்து பிளான் பண்ணேன். இதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒன் சைடாக வர மாதிரியான டாப்பு தான் இது. இதுக்கும் ட்ரேஸ் எது எடுக்கல, ட்ரேஸ் எது எடுத்து போட்டிருந்தா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இந்த வளைஞ்சதெல்லாம் இங்கே கொஞ்சம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல, இங்கே ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு லைன், அஞ்சு ஆறு லைன் ஓகே, இந்த லாஸ்ட்டு தேர்டு மூணு லைன் மட்டும் கொஞ்சம் சொதப்பிற மாதிரி வந்துச்சு. ட்ரேஸ் எடுத்து போட்டால் இன்னும் பர்ஃபெக்டாக வரும். நம்ம நெக் டிசைன் ட்ரா பண்ணி ட்ரேஸ் எடுத்து போட்டால் அப்கமிங் டியூட்டோரியலில் கண்டிப்பாக நான் அதை பற்றியான கிளாஸஸ் போடுறேன்.
டியூட்டோரியலில் போடுறேன். இப்போ வந்து இதை எப்படி ஒர்க் பண்ணனா, நெக் போர்ஷன் ட்ரா பண்ணி மெஷர்மெண்ட் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி இங்கே கூமாச்சியாட்டை வருவோம்னா அந்த மாதிரியான நெக் டிசைன் ட்ரா பண்ணியிருந்தேன். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ன, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து மூணு மூணு பீட் மட்டும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் அது சரியாக அந்தளவுக்கு நல்லா தெரியல. ஸோ அதனால் க்ரீன் கலர் த்ரெட்டு, கோல்டன் கலர் மைக்ரோபீடு, கோல்டன் மைக்ரோபீடு, மீடியம் சைஸ் பீடும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்டிச் போட்டு இந்த மாதிரியும் ஓரளவுக்கு ஒரு ஆறு ஏழு வந்து நீங்கள் இது கவுண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நான் கவுண்டிங்லாம் எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஓகே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து போட்டேன். இதுவே நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஆறு ஸ்டிச் ஆறு செயின் உங்களோட கைக்கு தெரியும் என்ன சைஸில் நீங்கள் போடுவீங்கன்னா சேம் சீக்வன்ஸாக அதே மாதிரியே போட்டுகிட்டே வந்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கும் இந்த டாப்பு. இதில் ஒரு ஆறு லைன் போட்டு ஒரு மைக்ரோ பீட் வச்சு ஒரு மீடியம் சைஸ் பீட் வச்சு ஒரு இது முடித்து இந்த இடத்துல மட்டும் நான் அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த லைன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கும் இதுக்கும் சென்டரில் இந்த மைக்ரோபீடு, அடுத்தது இது இதுக்கும் சென்டர் அந்த மாதிரி பிளான் பண்ணி இங்கே எட்ஜுக்கு இதோடய எட்ஜுக்கு கொஞ்சம் க்ராஸில் இப்படி க்ராஸாக வர மாதிரி க்ராஸாக வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி போட்டிருந்தேன். எட்ஜில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரியும் எனக்கு ஃபினிஷ் ஆச்சு. பட் இங்கே மூணு லைன் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, மற்றபடி இந்த இதை ஓரளவுக்கு நீட்டாக வந்துருச்சு. நம்ம ட்ரா பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டாப்பு சும்மா பிளெயினாக போடுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். செயின் மட்டும் யூஸ் பண்ணி மைக்ரோபீடு யூஸ் பண்ணேன். அதுவே ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு இந்த டாப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வெறும் பிளெயின் டாப்பாக மட்டும் யூஸ் பண்ணோம்னா வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. இதுனால் ஓரளவுக்கு லுக் காமிக்கும், நமக்கு ஒர்க்கும் கம்மியாகவும் இருக்கும். இதில் அதிகமாகலாம் இது உள்ள பிகினர்ஸே இந்த டாப் வந்து கண்டிப்பாக போடலாம். உங்களுக்கு இந்த மார்க் பண்ணுறது தெரியலனா உங்கள் டெய்லர்ஸ்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணி அளவு மட்டும் நெக் போர்ஷன் மட்டும் மார்க் பண்ணிட்டு இது வந்து ஒரு பேப்பரில் ட்ரேஸ் எடுத்து நீங்கள் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ட்ரேஸ் வேணுனாலும் நான் பேப்பரில் ட்ரா பண்ணி போடுறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் கமெண்ட் ப்ளீஸ். ஓகே, நான் ரெண்டு டாப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதோட நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.